ஹாய் ஹலோ, வெல்கம் டு பாலாஜி லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி என் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, டாய்ஸ். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்த, என்ன மாதிரி எஜுகேட்டட் டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தாங்க இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என் பையனுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன டாய்ஸ் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா, டீட்டர். இந்த டீட்டர் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிலிக்கானோட தயார் பண்ணதுங்க. இது வந்து டீட்டர் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இது வந்து எந்த குழந்தை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வாயில் வச்சு பார்க்கணும்னு தாங்க ஆசைப்படுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மேலே இருக்கல, அதை வச்சு வாயில் கடித்து பார்க்குறப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கிறனால நிறையா அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் நிறையா வரும். சவுண்ட்ஸ் வரப்ப இந்த சவுண்ட்ஸ் எங்கெங்கே ஈராகுதுன்னு அதை ரொட்டேட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த தியேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க, நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டு பார்த்தீங்கன்னா கில்கிலுப்பும் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய டைப்ஸான டிசைன்ஸ்லலாம் வருது. இது பார்த்திங்கன்னா கையில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிசைன்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டி பார்த்திங்கன்னா எங்கெங்கே குழந்தைங்க சவுண்ட்ஸ் வருதோ அந்த சைடு திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. அது வந்து பார்க்குறப்ப அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய அப்சர்வேஷன் நிறைய கிடைக்கும். ஸோ ரெண்டாவது நான் வாங்கி கொடுத்த டாய்ஸ் இதுதாங்க. மூணாவது நான் சாஃப்ட் ஐஸ் வாங்கி கொடுத்தேன். சாஃப்ட் ஐஸ் என்னென்னு கேட்குறீங்களா? டாக். டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க. ஸோ லைக் பண்ணுற டைமில் அவங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் டைம்ஸ்க்கு சாஃப்ட் ஐஸ் வாங்கி கையில் வச்சுருக்கப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கையில் வச்சு பிடிச்சி பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபீலாக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா விதத்துலேயும் சாஃப்ட் ஐஸ் வந்து அவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க டாக்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டக்ஸ், இதுவும்ங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க பார்க்குறதுக்கு. அப்போ குழந்தைங்க பார்க்குறப்ப இன்னும் இவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன லைக் பண்ணுவாங்கன்னு நாம் தாங்க தெரிஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ அது மாதிரி இந்த டாய்ஸ் தொட்டு பார்க்குறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார ஸ்டேஜ் வரும், 6-7 மாதத்தில் உட்கார்ற மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் எல்லாம் எடுத்து த்ரோ பண்ண பார்ப்பாங்க. கையில் என்ன கிடைக்கிதோ எடுத்து த்ரோ பண்ணுவாங்கன்னு பார்க்குற டைமில் நம்ம அவங்களுக்கு எடுத்து த்ரோ பண்ணால் எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப பால்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பால்ஸில் இருக்குங்க. நீங்கள் வந்து பால்ஸ் வாங்கி கொடுத்து நீங்களும் அவங்க முன்னாடி உட்காந்து பால்ஸ் வந்து த்ரோ பண்ணி விளையாண்டு காமிச்சிங்கன்னா அவங்களும் த்ரோ எடுத்து த்ரோ பண்ணுவாங்க, ஆசையாக இருக்கும். நம்மளும் குழந்தைங்க கூட விளையாடுறப்ப எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இல்லைங்க. அதனால தானே நான் இது மாதிரி பால்ஸ் வாங்கி கொடுத்தேன் அவங்க உட்கார ஸ்டேஜில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கியூசி டாய்ஸ் வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து பார்க்குறப்ப உட்காந்து விளையாடுறப்ப இது வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப சவுண்ட்ஸ் நிறையா வரும். சவுண்ட்ஸ் நிறையா வரப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறப்பலாம் அவங்க வந்து ஸ்மைலிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சிரித்தாவே ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா ப்ரெஸ் பண்ணுற டைமில் அவங்க வந்து ரொம்ப சிரிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தேன். இது மாதிரி நிறையா டாய்ஸ் இருக்குது, டாக்ஸ் டக்ஸ் இருக்குது, இது மாதிரி இருக்குது, ஃபிஷ் இருக்குது, நிறைய டாய்ஸ் இருக்குதுங்க. நீங்களும் அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாமளும் ஹாப்பியாக இருக்கோம். எங்கே ஜாப்ஸ் போனால் கூட ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீட்டில் குழந்தைங்களோட விளையாண்டா கூட இது மாதிரி டாய்ஸில் நிறைய எடுத்துப்பட்டு விளையாடுங்க. அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா நான் வந்து நெஸ்டிங் எக்ஸ் வாங்கி கொடுத்தேன். இந்த எக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி விளையாடுற டைமில் இதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு நம்ம கேட்குற டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி அவங்ககிட்ட கேம் மாதிரி விளையாடலாம். ஸோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விளையாடுற டைமில் கடைசியாக விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்று இருக்கும், எக்ஸ் மாதிரி டக்ஸ் இருக்கும். அதுதான் நாங்கள் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி என் பையன்ட்ட நான் விளையாடுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாருங்க. நான் மட்டும் இல்லைங்க, என் குழந்தை செம்மையாக என்ஜாய் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி எங்கிட்ட காமிச்சு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி விளையாடுவாருங்க என் பையன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் ட்ரம்ஸ், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. இது நம்மளுக்கே ஆசையாக இருக்குங்க விளையாடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் பையன் பார்த்தீங்கன்னா எப்போ நான் எடுத்து வச்சாலும் இது மாதிரி சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இது மாதிரி அடிக்கடிக்கி வைப்பாங்க என் பையன்கிட்ட, அவனும் வந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்ப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கி கஷ்டப்பட்டு வைப்பாங்க, ஆனால் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வந்தோடனே ஒரே புஷ் பண்ணி தள்ளி விட்ருவாங்க. அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் அவங்க தள்ளி விட்றாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்போ தான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க எடுத்து அவங்களே விளையாடணும்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சம்மந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஜாலியாக எடுத்து வச்சு கரெக்டாக அடுக்கி வச்சு எங்ககிட்ட காட்டுவார். நானும் கிளாப் தட்டி
அவனை ரொம்ப என்ஜாய் பண்ணி வைப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி அனிமல்ஸ், அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அனிமல்ஸ் வந்து அவங்ககிட்ட உட்கார வச்சு இது மாதிரி இது மாதிரி அடிக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நான் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடிக்க வச்சு விளையாட காமிப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் சன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரே அடிக்க வச்சுட்டு என்ஜாய் பண்ணி அவரே தள்ளி விட்டு விளையாண்டுருப்பாரு. இது மாதிரி நிறைய எக்ஸு, டைகர்ஸு, அனிமல்ஸு, மைக்கீஸ் இது மாதிரி நிறைய விளையாடுற ஐட்டம் வாங்கி கொடுத்தீங்கன்னா செம்மையை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரமிட்ஸ். ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டாய்ஸுங்க. வந்து குழந்தை வந்து எப்பயுமே எல்லாமே எடுத்தோன்னே கரெக்டாக பண்ண மாட்டாங்க. நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க குழந்தைங்களும் செம்மையாக அவங்களோட நாலேஜ் வளரும். ஸோ நான் என் பையனுக்கு ஃபஸ்ட்டு ரெட்டோனே அதை போட்டு சொல்லிக் கொடுத்தேங்க. நான் என் ஒய்ஃபுக்கிட்ட கூட பெட் கட்டியிருந்தேன் சாயமித்ரன், என் பையன் பேர் சாயமித்ரன். அவர் வந்து கரெக்டாக இது இன்றைக்கி போடுறா உனக்கு கன்ஃபார்ம் ஒரு கிஃப்ட்னு சொல்லியிருந்தேன். 1 மந்த் அவங்கள ட்ரை பண்ணாங்க, இதை வச்சு கரெக்டாக போட்டார். நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். ஸோ நம்ம குழந்தைங்களை எப்படி நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்களும் நம்ம விளையாடுவோம், நம்ம கூட எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ். எடுத்தோடனே எந்த குழந்தைங்களும் எடுக்கிறது வந்து பிச்சு போட்டு தான் விளையாடணும்னு நினைப்பாங்க. ஸோ என் சொந்தம் அப்படி தான் பிச்சு பிச்சு போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாரு. ஸோ விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் எவ்வளோ அடிக்கடிக்கு கொடுப்போம், ஆனால் அவர் வந்து கரெக்டாக உட்காந்து அடிக்க வைப்போம், கரெக்டாக வந்தாலும் பிச்சு பிச்சு போட்டுருவார். ஸோ அது மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்க, நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாமளும் என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்களும் செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலாச்சி.